Hello friends, welcome to our channel. Friends, Laddu, Mysore Pak, Kesari, இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் அடிக்கடி பண்ணுவாங்க. பட் பாதுஷா வந்து நம்ம வீட்டில் அடிக்கடி செய்ய மாட்டோம். ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக பாதுஷா நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்காக இந்த கப்பில் ஒரு கப் மைதா மாவு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கேன். கூடவே வந்துட்டு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி பாதுஷா உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல கிடைக்குங்க. அடுத்ததான் ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் இல்லைன்னா நீங்க வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அடுத்ததா ஒரு 5 ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. இத வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. மாவு பிசையறதுக்கு பத்தலினா லைட்டா பால் சேர்த்துட்டு அப்படியே வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பாருங்க, கட்டி எதுவும் இல்லாம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்துல மாவு இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். பாருங்க எப்படி லேயர் லேயரா வருதுங்க. ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாங்க, அப்படியே லைட்டா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப நமக்கு பாதுஷா செய்யறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஈரத்துணியை போட்டு அப்படியே வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்ப 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இத வந்துட்டு நம்ம இப்ப உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசா உருண்டை பிடிக்க வேண்டாங்க, அளவான சைஸ்ல இருந்துச்சுன்னா நமக்கு பாதுஷா நல்லா வரும். அப்படியே வந்துட்டு லைட்டா உருண்டை பிடிச்சிட்டு இத லைட்டா அமுக்கிக்கோங்க. இப்ப நடுவுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு விட்டுறலாங்க. பாருங்க இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் உருண்டை பிடிச்சிடலாங்க. இது இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டா அமுக்கிட்டு நடுவுல ஒரு ஹோல் போட்டுருங்க. இப்ப நம்ம இருக்கிற எல்லா மாவுலையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப வந்து அடுப்புல எண்ணெய சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் வந்து மிதமான சூடு இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்குங்க, ரொம்ப காஞ்சிடக்கூடாது. மிதமான சூடுல இப்ப எண்ணெய் இருக்குங்க. இப்ப வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு வந்துட்டு ஒன்னொன்னா எடுத்து போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. மெதுவா வேகணுங்க. இது ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு மிதமான சூட்லயே வந்துட்டு வேக வச்சிடலாங்க. அப்பதான் வந்துட்டு உள்ளுக்குள்ள எல்லாமே நமக்கு பாதுஷா நல்லா வெந்து கிடைக்கும். அப்படியே வந்துட்டு திருப்பி போட்டும் வேக வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான முறையிலேங்க, வெறும் குறைவான டைம்லயே வந்துட்டு நம்ம வீட்லயே பாதுஷா ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிடலாங்க. இது அவங்களுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை வந்து மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க உங்க வீட்டில். இப்ப நமக்கு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே லைட்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க, மெதுவா வேகட்டும். இப்ப பாருங்க இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும், நல்லா வெந்துருச்சு. மீதி இருக்கிற மாவுலையும் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே பொன்னிறமா இருக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இது அப்படியே இருக்கட்டும்ங்க. அடுத்ததா வந்துட்டு அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த கப்ல வந்து ஒரு கப் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ கூடவே வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல சர்க்கரை எடுத்திருக்கீங்களோ அதுல வந்துட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா இப்ப கரையணுங்க.
அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க சக்கரை கரைஞ்சிருச்சு. ஒரு 2 ஏலக்காய பவுடர் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நமக்கு பாகு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க. நமக்கு ஒரு கம்பி பதம் வந்தா கரெக்டா இருக்குங்க. நீங்க தொட்டு பாருங்க. இங்க பாருங்க ஒரு கம்பி பதம் வந்திருக்கு, ஒரு கம்பி மாதிரி வருது பாருங்க. இப்ப வந்துட்டு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இது ரொம்ப கெட்டியாகாம இருக்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு லெமன் ஜூஸ் ஊத்தி கலக்கி விட்டுருங்க. கெட்டியாகாது பாகு சீக்கிரமா. இப்ப வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்கிறத எடுத்து உள்ள சேர்த்துட்டு அப்படியே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு சைடுமே பாகு வந்து நல்லா வந்து படுற மாதிரி கலக்கி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே பாகுலயே நல்லா ஊறட்டுங்க. நம்ம பொரிச்சு வச்சிருக்க மற்ற இதையும் எடுத்து அப்படியே வந்து உள்ள சேர்த்துட்டு பாகுல அப்படியே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு சைடுமே வந்துட்டு பாகு நல்லாவே படணுங்க. இப்ப பாருங்க நமக்கு ரொம்ப சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து மேல நட்ஸ் வச்சு நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையான பாதுஷா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க இது உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.